வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் அவர்களுக்கு திருவண்ணாமலை மாவட்ட காவல் துறையினர் காவலர் தகுதி தேர்விற்கான இலவச பயிற்சியை கொடுத்து வருகிறார்கள். திருவண்ணாமலை போலீசாரின் மனித நேயமிக்க இந்த பணி பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பச்சை பசேல் என காட்சியளிக்கும் இந்த பகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜவ்வாது மலை. இந்த மலைகளில் ஊடே உள்ள 200க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் 60,000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் மலைவாழ் மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் 10%, அதாவது 300க்கும் மேற்பட்டவர்கள் காவலர்களாகவும் சிறைத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் ஆகவும் பணி செய்ய இடஒதுக்கீடு உள்ளது. ஆனாலும் மலைவாழ் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாததால், அவர்களுக்கு வழிகாட்டுதல் இல்லாததாலும் அவர்களால் தகுதி தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு வேலைகளுக்கு செல்ல முடியவில்லை. இந்நிலையில் வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள காவலர் மற்றும் சிறைத்துறை தீயணைப்பு துறையினருக்கான தகுதி தேர்வில் மலைவாழ் மாணவர்கள் வெற்றி பெறும் வகையில் அவர்களுக்கு இலவச பயிற்சி வழங்க திருவண்ணாமலை மாவட்ட போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். தனியார் பயிற்சி மையத்தின் ஒத்துழைப்போடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் குனிகாந்தூர் ஜவ்வாது மலைவாழ் மக்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இந்திய அரசியல், பொருளாதாரம், உளவியல், கணிதம் போன்ற பல்வேறு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. காவல்துறை பயிற்சிக்கு நாங்கள் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரோம். நாங்கள் எத்தனையோ பேர் இந்த கொடுக்குற மெட்டீரியல் எங்கள் கையில் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு வசதியுமே எங்கள் கையில் இல்லாதனால, ஏன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறதுனால அந்த புக்கு வாங்கிறதுக்கும் எங்களுக்கு வசதி இல்லாத இருக்கு. ஆனால் அந்த காவல்துறை வந்து எங்களுக்கு மெட்டீரியலும் கொடுத்து வார வாரம் எக்ஸாமும் வச்சு எங்களை நல்லா ஊக்குவிக்க பத்துறாங்க. இது மாதிரி எந்த ஒரு அசமும் எங்களுக்கு கொடுத்ததே கிடையாது, எந்த ஒரு வசமும் எந்த ஒரு சிறப்பு சலுகை எங்களுக்கு கிடையவே கிடையாது. இதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாங்கள் பயன்படுறோம். மலை கிராமங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இப்பயிற்சி வகுப்பில் பங்கேற்றிருக்கிறார்கள். பேருந்து வசதி கூட இல்லாத பல பகுதிகளில் இருந்து மாணவ மாணவியர் வந்து பயிற்சி பெறும் நிலையில் அவர்களுக்கு போலீசார் சார்பில் மதிய உணவும் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டு அளவில் இதுதான் முதன் முறையா வந்து காவல்துறைக்காக காவல்துறை வந்து முன்னெடுத்து பயிற்சி தராங்க. அதாவது காவல்துறை இது வந்து பொதுமக்களுடைய நண்பன்றத சரியான முறையில் நம்ம திருவண்ணாமலை காவல்துறையை வந்து இங்கே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக என்னுடைய முயற்சியாக என்னுடைய பங்காக வந்து நானும் வந்து மாணவர்களுக்கு வந்து கணிதம் வந்து தேவையான சந்தேகங்களை நிவர்த்தி செய்யறதும் அவங்களுக்கு தேவையான பயிற்சியும் கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து மாணவர்கள் வந்து ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸ் எடுக்க எடுக்க அதிகரிச்சுட்டே வருது. நான் அதிகப்படியான மாணவர்கள் பாஸ் ஆகும்னு நினைக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்ட போலீசாரின் இந்த முன்னுதாரண சேவையை பிற மாவட்ட போலீசாரும் பின்பற்றுவார்களேயானால் அடிப்படை வசதி கூட இல்லாமல் கடைகோடி கிராமங்களில் வாழும் மாணவ மாணவிகளின் கனவுகள் நிறைவேறும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஜவ்வாது மலை கிராமத்திலிருந்து செய்தியாளர் சதீஷ். தொடர்ந்து நம்ம ஒரு குறுஞ்செய்திகளை பார்க்கலாம்.